நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வந்து அரிய நாணயங்கள், அதிக விலை மதிப்புள்ள நாணயங்கள் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் வந்து அந்த நாணயங்கள் வந்து பழைய நாணயங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையில் ஒரு நாணயம் பழசாக இருக்கிறதுக்கும் அதுக்கு அதிக விலை மதிப்பு இருக்கிறதுக்கும் நடுவில் எந்த சம்மந்தமே கிடையாது. ஒரு நாணயம் குறைவான எண்ணிக்கையில் கிடைக்கிறப்ப மட்டும்தான் அதுக்கு அதிக விலை மதிப்பு கிடைக்குது. அந்த நாணயம் பழசாக இருக்கிறதுனால அதுக்கு விலை மதிப்பு எந்த வகையிலையும் கிடைக்கிறதில்ல. சில நாணயங்கள் வந்து சமீப காலங்களில் வெளியிடப்பட்ட நாணயங்களாக இருந்தாலும் அந்த நாணயங்கள் அரிதாக கிடைக்கிறதுனாலையும் வேறு சில காரணங்களாலையும் அந்த நாணயங்களுக்கு அதிக விலை மதிப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி அரிதான தன்மையினால் அதிக விலை மதிப்பு பெற்ற சமீபத்தில் வெளியான ஒரு நாணயத்தை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2014 பொதுமக்கள் புழக்கத்துக்காக வெளியிடப்பட்ட ஒரு 5 ரூபாய் நாணயத்துக்கு இன்றைக்கி சந்தையில் 20,000 வரைக்கும் விலை மதிப்பு கிடைக்கிது. அதற்கு என்ன காரணம் வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். டாடா குழுமத்தின் நிறுவனர்களில் ஒருத்தரான ஜாம்ஷெட்ஜி நசர்வன்ஜி டாடாவோட 175வது பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு 5 ரூபாய் நாணயம் இந்திய அரசால் 2014 ஆண்டு வெளியிடப்பட்டது. நசர்வன்ஜி டாடாவோட மார்பள உருவம் பொறிக்கப்பட்ட இந்த நாணயம் மக்கள் கையில் புழங்குற ஒரு சாதாரண நாணயம்தான். இந்த சாதாரண நாணயத்துக்கு தனிப்பட்ட முறையில் எந்த கூடுதல் விலை மதிப்பும் இல்லை. ஆனால் இந்த 5 ரூபாய் சிறப்பு நாணயம் கொல்கத்தா நாணய சாலையில் அச்சாகிறப்போ அவங்க சிறப்பு 5 ரூபாய் நாணயங்களுக்கான 4 முக சிங்கமும் கீழே 5 ரூபாய் சின்னமும் 5 என்ற எண்ணும் பொறிக்கப்பட்ட அச்சை பயன்படுத்துறதுக்கு பதிலாக மற்ற சாதாரண 5 ரூபாய் நாணயங்களுக்கு பயன்படுத்துகிற பின்பக்க அச்சை இந்த நாணயத்தில் தவறுதலாக பயன்படுத்தினாங்க. அதனால் இப்படி கிடைச்ச மியூல் நாணயங்களுடைய விலை மதிப்பு ரொம்ப அதிகமாகுது. ஏன்னா இதில் வந்து இதோடய விலை மதிப்பு 5 ரூபாய்ங்கிற விவரமே எங்கேயுமே இல்லாமல் போயிடுது. சரி, அது என்ன மியூல் நாணயம்? ஒரு குறிப்பிட்ட நாணயத்தை அந்த நாணயத்துக்காக உருவாக்கின அச்சில் அச்சடிக்காமல் வேறு இன்னொரு நாணயத்துக்காக உருவாக்கின அச்சில் அச்சடிக்கும் பொழுது கிடைக்கிற நாணயத்தை தான் நம்ம மியூல் நாணயம் அப்படின்னு சொல்கிறோம். மியூல் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை வந்து கோவேறு கழுதியை குறிக்குது. அதாவது கழுதைக்கும் குதிரைக்கும் பிறக்கக்கூடிய குட்டியை வந்து கோவேறு கழுதை அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோவேறு கழுதை மாதிரி இரண்டு வேறு வேறு சின்னங்கள்லேருந்து கிடைக்கிது அந்த நாணயம் அப்படிங்கிறதுனால தான் அந்த நாணயங்களுக்கு வந்து மியூல் அப்படிங்கிற பேர் வந்து ஆங்கிலத்தில் வெளிவந்தது. இந்த மியூல் நசர்வன்ஜி டாடா 5 ரூபாய் நாணயத்துக்கு விலை மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்க போனோன்னா, கடந்த 2018வது ஆண்டில் நடந்த கிளாசிக் ஆக்ஷன்ஸ் ஏல நிறுவனத்தோட ஏலத்தில் இந்த நாணயம் 15,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய்க்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. இந்த மாதிரி அரிய நாணயங்கள் நல்ல கண்டிஷன்லேயும் கிடைச்சா தான் நல்ல விலை மதிப்பு கிடைக்குன்றதை நம்ம இங்கே மறந்துடக்கூடாது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததா? ஏன்னா 2014வது ஆண்டில் வெளியிடப்பட்ட ஒரு நாணயம் இன்றைக்கி 20,000 வரைக்கும் விலை போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் நம்புறதுக்கே கடினமான செய்தி தான். இந்த நாணய சேகரிப்பு அப்படிங்கிறதுல இருக்க மிகச்சிறந்த அம்சமே வந்து ஒரு நல்ல நாணயம் யாருக்கு வேணாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா அது வந்து அடிப்படையில் நிறைய பணக்காரர்கள் இருக்கக்கூடிய பொழுதுபோக்காக இருந்தாலும் கூட சாதாரண மக்கள் கூட அவங்க அறிவை வளர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து இதுலேருந்து மிகச்சிறந்த நாணயங்களை கண்டுபிடிக்க முடியும். இதுக்காக அவங்க தனிப்பட்ட முறையில் எந்த கூடுதல் செலவையும் செய்ய தேவையில்ல. இதுக்குன்னு தனியாக நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். உங்கள் கையில் புழங்குற நாணயங்கள் ஒரு தடவை உத்து கவனிச்சுட்டு ஒரு நபருக்கு கொடுத்தீங்கனாலே அதன் மூலமாக கூட உங்களால் சிறந்த நாணய சேகரிப்பு உருவாக்க முடியும் அப்படிங்கிறது அதில் மிக முக்கியமான செய்தி. அதனால் மக்கள் கையில் புழங்கக்கூடிய நாணயங்களுக்கு சந்தையில் நல்ல மதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன காரணம்னு முதல்ல கவனிங்க. ரேர் மின்ட்டுங்கிறதுனால விலை கொடுக்குறாங்களா, மியூல் நாணயங்கிறதுனால விலை கொடுக்குறாங்களா, எரங்கிறதுனால விலை கொடுக்குறாங்களா, இதே மாதிரி இன்னும் நிறைய நாணயங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்து நீங்கள் குறிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த 2018வது ஆண்டில் தான் இந்த நாணயத்தில் மியூல் இருக்குன்ற ஒரு விஷயமே வெளியில் வந்தது. அதுக்கு முன்னாடி 2014 நசர்வன்ஜி டாடா நாணயத்தில் மியூல் இருக்குதுன்றது யாருக்குமே தெரியாது. உங்களை மாதிரி என்ன மாதிரி யாரோ ஒரு நபர் தான் அந்த நாணயத்தை கவனித்து ஓ இது வேற மாதிரி இருக்குன்னு கண்டுபிடிச்சி வெளில சொல்லி இந்த நாணயத்தோட விலை மதிப்பு அதிகரித்து வச்சுருக்காங்க. இப்படி சில நாணயங்கள் நமக்கு சர்க்குலேஷனில் இருந்து யாருக்குமே தெரியாமல் கூட இருக்கலாம். இந்த நாணயம் இருக்குன்னு யாருமே அன்னோட்டிஸ்டாக கூட இருக்கலாம். அந்த நாணயங்களை கூட நீங்கள் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. நாணய சேகரிப்பாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, நாணயங்களை கவனிங்க. ஏன்னா நியூமிஸ்மேட்டிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை, நாணய சேகரிப்பை குறிக்கக்கூடிய நியூமிஸ்மேட்டிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையுடைய உண்மையான அர்த்தம்ங்கிறது நாணயங்களை பற்றி அறிந்து கொள்வது அப்படிங்கிறது தான். நாணயங்களை சேகரிப்பதுங்கிறது கிடையாது. நீங்கள் நாணயங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஒரு நல்ல நாணய சேகரிப்பை உருவாக்க முடியும். இதை மட்டும் எந்த நிலைமையிலையும் மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.